نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم على أرلالنم نغرت أنبريون ما هي يلام ولا الله بن بيرال அருமை நபிகள் நாயகம் அஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இந்த புனித ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் முகநூல் நேரலை வழியாக இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற ஒரு பொதுவான தலைப்பின் கீழ் தங்கள் வாழ்க்கையில் மகத்தான சாதனைகளை புரிந்து இறையருளை பெற்ற மேன்மை மிக்க சகாபிகளில் மிக முக்கியமானவர்களின் எல்லாம் இந்த காணலை வழியாக கண்டுகொண்டிருக்கிற நாம் கடந்த பத்தொம்போது நாட்களாக மிக முக்கியமாக இந்த உம்மத்தில் தங்களின் ஆளுமைகளை செலு செலுத்திய நபித்தோழர்களின் வரலாறுகளை பார்த்தோம் இன்றைக்கு இருபதாவது நாள் வரலாற்றில் குறிப்பாக நபிகள் நாயகம் செல்லதாகோ அலிகி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் தவிர்க்கவே முடியாத இடத்தை பிடித்திருக்கிற ஒரு மாபெரும் புகழுக்கு சொந்தக்காரரான ஒரு பெண்மணியின் வரலாறு நாம் பார்க்க இருக்கிறோம் ஆம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு அமுது ஊட்டிய அன்பு தாய் அன்னை ஹலீமா சதியா ரதியல்லாஹு தலா அன்ஹா அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த மடியிலே பால் குடித்த குழந்தை ஒரு ஈருலக தலைவராக உயர்வு பெறுகிறார்கள் என்றால் அந்த தாயின் மடி எவ்வளவு புனிதமானது சுமார் நான்காண்டு காலம் அந்த மடியில் போட்டு அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கிய தாய் எவ்வளவு பெரிய பெயருக்கும் புகழுக்கும் உரித்தானவர் நாம் உலகத்தில் பார்க்கிறோம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகிவிட்ட ஒருவர் முன்னாலே என்னோடு ஒரு வகுப்பில் படித்தார் என்று சொன்னால் ஜனாதிபதி என் கிளாஸ்மேட் என்று சொல்லி காலரை தூக்கிவிட்டு கொள்ளுகிற நாம் ஒரு உயர் பதவிகளுக்கு சென்றவர்கள் கடந்த காலத்தில் என்னோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்று சொல்லுகிற போது நாம் பெருமைப்படுகிறோம் அல்லவா நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த தாயினுடைய மடுவிலே பால் குடித்த குழந்தை இருலோகத்திற்கும் தலைவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வழிகாட்டி நாளை மறுமை வரைக்கும் அல்லாஹுவால் அனுமதியோடு சிபாரிசு செய்து இந்த உம்மத்தை சுபனத்திற்கு இட்டு செல்லுகிற ஒரு சர்வதேச தலைவருக்கு அந்த மடிதான் ஆரம்பத்தில் பால் கொடுத்து புகலிடம் தந்தது என்கிற போது அன்னை ஹலீமா சதியா ரதி அன்ஹா வரலாற்றில் மிகுந்த இடத்தை பெறுகிறார்கள் அறுபத்தி மூன்றாண்டு கால நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் வாழ்வில் நான்காண்டு காலங்கள் இந்த மடியில்தான் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் கழித்திருக்கிறார்கள் என்பதாலேயே அந்த பெண் உலகத்தில் உயர்ந்த தரத்திலே பேசப்பட வேண்டிய பெருமைக்குரிய பெண்ணாக மாறுகிறார் நாம் முழுமையாக பார்ப்போம் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு பாலூட்டுகிற பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த உலகத்திலே நாலு பேர் நாலு பேரிடம் பால் குடித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகவ செல்லம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிலே முதலிடம் அவர்களை பெற்றெடுத்த அன்னை ஆமினா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ஆமினா அம்மையார் அவர்கள் அவர்களை பொருந்தி கொள்வானாக என்று து அதற்கு அர்த்தம் ஆமினா அம்மா அவர்கள் அருமிநாயகம் செல்லாகோ அழிவ செல்லம் அவர்களை பெரும்பேறு பெற்று அவர்களை பெற்றெடுத்த பின்னால் ஒரு ஏழு நாட்கள் மட்டும் அவர்கள் பால் கொடுத்தார்கள் ஒரு தாய் என்கிற அடிப்படையில் அன்றைக்கு இருக்கிற குறைசி பெண்கள் அதுவும் உயர்குல பெண்கள் என்று சொன்னால் அவர்களின் பழக்கம் சில நாட்கள் சில வாரங்கள் அல்லது மாதங்கள் பால் கொடுத்துவிட்டு கிராமங்களிலே உள்ள பால் கொடுப்பதற்கென்று ஊதியம் பெற்று பாலூட்டி குழந்தைகளை வளர்க்கிற செவிலி தாய்மார்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் ஆமினா அம்மையார் அவர்களும் ஏழு நாட்கள் பால் கொடுத்து விட்டு பிறகு மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் ஆக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி செல்லம் அல்லாஹுவின் அருள் பெற்று அந்த திருக்குழந்தை முதன் முதலாக பால் கொடித்தது அன்னை மடியில் ஆமினா அம்மாவின் மார்பகத்தில் அல்லமாயி இபுனுல் கையூம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் தங்கள் ஜாதுல் நூலிலும் ஊடிலும் அலிக வசல்லத்தினுடைய வரலாற்றை ஒவ்வொரு வரி வரியாக இந்த உலகத்திற்கு விரித்து தந்திருக்கிற எழுதி தந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் தருகிற குறிப்புப்படி இரண்டாவதாக பால் கொடுக்கிற பாக்கியத்தை பெற்ற பெண் சுவைபா ரதி அன்ஹா சுவைபா அவர்கள் அபு லஹபின் அடிமை பெண்ணாக இருந்தார்கள் அஸ்லமியா கோத்திரத்தை சார்ந்த இந்த சுவைபா அவருக்கு ஒரு மகன் இருந்தது மஸ்ரூஹ் என்று அந்த பையனுக்கு பெயர் அந்த மஸ்ரூஹுக்கு பெற்றெடுத்ததற்கு பிறகு பால் இருந்தது அந்த பாலில் தன் மகனோடு சேர்த்து இந்த சுவைபா அவர்கள் மூன்று பேருக்கு பால் கொடுத்தார்கள் தன்னுடைய மகன் போக மூன்று பேரில் ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம் இன்னொருவர் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தின் சிறிய தந்தை ஆனால் சமவயதிலே இருந்த ஹம்சா ரதி அல்லாஹு தாலா அன்போம் மூணாவது அப்துல் அஹிபின் ரதி அல்லாஹு தாலா தன்னுடைய மகன் போக இந்த மூன்று பேருக்கு பால் கொடுத்தார்கள் யாருக்கெல்லாம் பால் கொடுக்கட்டும் ஆனால் அருமை நாயகம் அந்த மடியிலே பால் அருந்தினார்கள் என்கிற மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய பெண்ணாக சுவைபா மாறிவிட்டார் இந்த சுவைபாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் வரலாற்றின் வரிகளில் போங்கிலே இருப்பதால் அதையும் நான் ஒரு வரி சொல்லிவிடுகிறேன் சுவைபா அபு லஹபுடைய அடிமை பெண் அமைதியானவர்கள் அதிர்ந்து பேசாதவர்கள் ஆமின அம்மா ரசூலுல்லாவை பெற்றெடுத்த உடனே அந்த டெலிவரி நடந்த உடனே ஓடி வந்து அபுலகிடத்துல பெருமானார் சொல்லுகிறார் அப்போது அபுலக எதிரி அல்ல அப்போது அபுலக அலுகுரானால் சபிக்கப்பட்டவர் அல்ல பெருமானாரனுடைய குடும்பத்தின் மிக நெருங்கிய உறவுகளில் ஒருவர் குறிப்பாக சல்லல்லாஹு அலிக வசல்லமுடைய தந்தை அப்துல்லா இவருக்கு சகோதரர் அல்லவா மௌத்தா போன சகோதரரின் மனைவி ஆமினா குழந்தையை பெற்றெடுப்பதை எதிர்பார்த்து காத்திருந்தது அந்த கூட்டம் இந்த சுவைபா ஓடோடி வந்து சொன்னார் எஜமான் உங்களுடைய சகோதரரின் மனைவி ஆமினாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன உடனே சந்தோஷத்தில் துள்ளி குதித்த அபுலக உடனடியாக நல்ல செய்தி சொல்ல வந்தவருக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் சுவைபா என்று முதல் நீ அடிமை இல்லை இந்த நல்ல செய்தியை சொன்னதற்காக நீ உரிமையாகிவிட்டாய் என்று சொன்னார் சுவைபா உரிமையானது அந்த அடிப்படையில் தான் சுவைபாவை விரல் நீட்டி நீ உரிமை என்று ஆட்காட்டி விரல் காட்டி சொன்னார் சகிக்கான அறிவிப்புகளிலேயே காண கிடைக்கிறது குறிப்பாக அதற்கு அப்பாசிரிதிகள் அன்கு போன்றவர்கள் வழியாக அறிவிப்பு செய்யப்படுகிறது சுவைபா அவர்களை உரிமையிட்ட காரணத்தால் பின்னாலே பல்வேறு அக்கிரமங்களை அநியாயங்களை எல்லாம் இழைத்த அபுலகபு அடக்கப்படுவதற்கு கூட ஆள் இல்லாமல் பரிதாபமாய்ச்செத்து போன அபுலகபு இன்றைக்கு வரையும் கூட கபூரிலே அவர் ஒரு காஃபர் என்கிற அடிப்படையில் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் மன்னரையிலே அவருக்கு வேதனைகள் இருந்தாலும் நாயகம் சல்லுள்ளாகு அலிக வசல்லம் பிறந்த திங்கட்கிழமை அதிகாலை அந்த பெருமானாரின் பிறப்பு செய்தி கேட்டு எந்த அடிமை பெண்ணை உரிமை என்று ஆட்காட்டி விரல் காட்டி சொன்னாரோ அந்த விரலிலே இருந்து அவருக்கு பசி ஆற்றுகிற தாகத்தை தீர்க்கிற தேன் போன்ற நீர் சுனை ஒன்று அவர் விரல் வழியாய் கபரிலே வழங்கப்படுகிறது என்பதை அவரை கனவிலே பார்த்த அப்பாஸ் ரதியல்லாகுத்தால அண்குவர்கள் கபரின் நிலை குறித்து கேட்கிற போது இப்படி தெளிவு பெற்றதாக அறிவிப்புகளில் வருகிறது நபிகள் நாயகம் செல்லாகு அழிக்கு வசல்லத்தினுடைய பிறப்பால் பேருவகை கொண்டு பெருமகிழ்வு கண்டு அன்றைக்கு விரல் காட்டி உரிமையிடப்பட்ட பெண் தான் சுவைபா அந்த சுவைபாவுக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் அன்னலாரை மடியிலே தாங்கி அவருக்கு அமுதூட்டும் அழகான வாய்ப்பை பேற்றை பெற்றார் இவரோடு சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களோடு பால் குடித்த இன்னும் இரண்டு பேர் என்று சொன்னேன் அல்லவா ஒன்று ஹம்சா ரதி அல்லாஹு அண்கு இன்னொன்று அப்துல்லாஹிம்னு ஜஹ்ஷர் ரதி எல்லா அண்கு எதேச்சையாக ஒத்துப்போனதோ என்னவோ தெரியவில்லை இந்த மடியிலே பால் குடித்த ரசூல் அல்லாத அந்த ரெண்டு குழந்தைகளுமே உகது போரில் ஷகீதானார்கள் உகது போரில் ஹம்சா ரதி அல்லாஹ் அன்குவும் ஷகிதானார்கள் இந்த மடியிலே பால் குடித்த மற்றொரு குழந்தையான அப்துல்லாஹிபின் ஜஹர் ரதி அல்லாஹ் வன்குவும் இறந்து போனார்கள் ஷகிதாகி விட்டார்கள் இந்த சுவைவாவிடம் நபிகள் நாயகம் லாகு அலிகம் பால் குடித்த கணக்கு நாலு மாதங்கள் மட்டுமே என்று நமக்கு ரசூலுல்லாஹுவின் வரலாறு சொல்லுகிறது ஆக முதலில் பாலூட்டியவர்கள் ஆமினா அம்மா இரண்டாவது பாலூட்டியவர் சுவைபா அம்மா மூன்றாவது தான் இன்றைக்கு நம் சரித்திரத்தின் கருப்பொருளாக இருக்கிற ஹலீமா சதியா ரதி அல்லாஹு அன்ஹா அதுக்கு முன்னால் இன்னொரு தாயை பார்த்து விடுவோம் ஹம்சா ரதி அல்லாஹு அன்குவுக்கு சொந்தமான ஹம்சா ரதி அல்லாஹு அன்காவுடைய தாய் அவரு ஒரே ஒரு நாள் அந்த அம்மா ரசூலுல்லாவுக்கு பால் கொடுத்தாங்க அதுவும் ஹலீமா அம்மாவுடைய வீட்டில் இருந்தப்போ ஹலீமா அம்மா ஏதோ வேலையில் இருந்தப்போ எதேச்சியாக வந்து குழந்தைக்கு பசியை பார்த்துவிட்டு ஒரே ஒரு நாள் மடியில் கிடத்தி பால் கொடுத்து விட்டதால் வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திற்கு அந்த பெண் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் உம்மு ஹம்சா ஹம்சாவினுடைய தாய் ஒரே ஒரு தடவை நபிகளாரை மடியிலேந்தி பால் கொடுத்திருக்கிறார் எனவே மூணு முடிந்தது ஆமின அம்மா சுவைபா அம்மா ஹம்சா ரதி அல்லாஹைய அம்மா மூன்றும் முடிந்தது நான்காவதாய் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விரிவாக அந்த வரலாற்றை அலச இருக்கிற ஹலீமா சஹதியா ரதி அல்லாஹு அவர்கள் கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஏழை தாய் ஹலீமா சஹா ரதியல்லாஹு அன்ஹா நான்காண்டு காலம் நபிகளார் சல்லாஹூ அலிகி வசல்லமுக்கு பால் கொடுத்தார்கள் நபிகளாருக்கு பால் கொடுக்கிற இந்த காலத்திலும் சரி வாழ்க்கை முழுக்கவும் சரி ஹலீமா அம்மையாருக்கு உற்ற துணையாக இருந்தவர் அவருடைய கணவர் ஹாரிஸ் என்பவர் ஹலீமா ஹதியார் அதி அல்லாஹு அன்ஹாவினுடைய மடியிலே பால் குடித்தது ரசூல்லா அல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் அக்காலத்திலே கிராமத்தினுடைய செவழி தாய்மார்கள் இப்படி ஊதியத்திற்கு வாங்கி வந்து தங்கள் சொந்த குழந்தையை போல கடமைகளுக்கு செய்வது போல அல்ல இன்றைக்கு சில கிரஷுகளிலும் சில காப்பிடங்களிலும் ஆயாக்கள் நடந்து கொள்ளுவதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு செய்திகள் பாராமுகமாக அப்படியெல்லாம் இல்லை பெற்றெடுத்த குழந்தையை எப்படி வளர்ப்பார்களோ அப்படி பொறுப்புணர்வோடு ஒழுக்கம் அன்போடு வளர்த்து ஆளாக்குவார்கள் அதுவும் கிராம சூழ்நிலையில் அதற்காகத்தான் ஒப்படைக்கப்படுவதே நபிகளாரோடு ஒரு குழந்தை ஆண் குழந்தை அப்துல்லாஹிபனுல் ஹாரிஸ் என்று பெயர் அவரும் பால் குடித்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஷைமா என்று சொல்லி ஒரு சகோதரி அவரும் பால் குடித்தார் ஷைமாவும் அப்துல்லாஹிபின் ஹாரிஸ் அவர்களும் ரசூலோடு பால் குடித்ததால் இவர்கள் பால் பால்குடி சகோதரன் பால்குடி சகோதரியாக ஆகிறார்கள் இங்கே நீங்கள் அறிந்திருந்தாலும் ஒரு மார்க்கச் சட்டத்தை நான் நினைவூட்ட வேண்டும் தாய் தந்தையினுடைய அந்தஸ்து பால் குடிக்கிற பெண்ணுக்கும் அவள் கணவனுக்கும் வந்துவிடும் எனவே ஹலீமா அம்மா குழந்தைக்கு தாயாகிவிடுகிறார் பால்குடி வழியில் ஹலீமா அம்மாவின் கணவர் ரசூலுல்லாவுக்கு தந்தையாகிறார் பால்குடி வழியில் உடன் பால் குடித்தவர்களெல்லாம் சகோதர சகோதரிகளாகிறார்கள் என்கிற அடிப்படையில் சகோதரர் அப்துல்லாஹிபுன் ஹாரிஸ் பால்குடி வழியில் சகோதரி ஷைமா பால்குடி வழியில் இவர்களுக்கெல்லாம் பால் குடித்த அற்புதமான பெண் ஆகிய ரதியல்லாஹு தாலா தங்கள் சொந்த மக்களை போல பாவித்தார்கள் அழகாக வளர்த்தெடுத்தார்கள் நமக்கு இங்கே சந்தேகம் வரலாம் தாயிடம் பால் இருக்க பாலுக்கு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை என்கிற அடிப்படையில் நல்ல ஆரோக்கியத்தோடு உடல்நிலை கொண்டிருக்கிற ஒரு பெண் அவளே பால் கொடுக்க வேண்டியது தானே எதற்காக மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கேள்வி நியாயமானது அதற்கான பதில் அதுதான் அரபுகளை பொறுத்தவரை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வளராமல் கிராமத்தில் வளர வேண்டும் தோட்டம் துறவு அப்படியே ஒரு கிராம சூழல் நல்ல காற்று மாசில்லாத வாழ்க்கை சுற்றுப்புறச் சூழல் இது எல்லாம் வந்து கிராமங்களிலே ஒப்படைக்கிற போது கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலாக பனு சஹதி என்கிற கோத்திரம் ஹலீமா அம்மாவுடைய கோத்திரம் அதனால தான் ஹலீமா சஹதியான்னு சொல்கிறோம் அவர்களுக்கு அரபகத்தில் பிரபலம் என்ன தெரியுமா மொழி வளம் அழகாக இருக்கும் பேச்சு ஒவ்வொரு பேச்சு இருக்கு இல்லையா சென்னை பேச்சு கோவை பேச்சு மதுரை பேச்சு நெல்லை பேச்சு ஒரே மொழியாக இருந்தாலும் ஸ்லாங் வித்தியாசப்படுகிறதா இல்லையா அந்த அடிப்படையில் ஹலீமா அம்மாவினுடைய அந்த கிராமத்தார் பேசுகிற அரபி அற்புதமான இலக்கிய நயத்தோடு இருக்கக்கூடிய தூய்மையான மொழி அது எனவே மொழி வளம் வேண்டும் உடல் நலம் வேண்டும் நல்ல காற்று வேண்டும் வளர்ப்பு சூழ்நிலை சுற்றுப்புற சூழல் சரியாக இருக்க வேண்டும் இந்த என்விரான்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி என்பது செவளி தாய்மார்களிடம் ஒப்படைக்கிற போது கிடைக்கும் அதற்காக வேண்டிய ஒப்படைக்கப்பட்டார்கள் ஹலீமா சதியா அம்மாவிடம் நபிகள் நாயகம் செல்லோ அலிகம் அவர்களை ஹலீமா அம்மா அம்மையார் முதன் முதலாக பால்குடி குழந்தையாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட நிகழ்வு ரொம்ப முக்கியமானது அதீசுகளில் வருகிறது ஹலீமா அம்மாவே சொல்லுகிறார்கள் வரலாற்றின் வரிகளில் இப்படி உண்டு நான் மக்காவுக்கு வந்தேன் என்னோடு சேர்ந்து எங்க கிராமத்துக்கார பொம்பளைகள்லாம் வந்தாங்க எல்லாமே பால் உள்ள தாய்மார்கள் அதாவது அவரவர்கள் மக்களுக்கு பாலூட்டி கொண்டிருக்க அவர்களின் மடுவிலை பால் இருக்க குழந்தைகளை வாங்கி வந்து அவர்களுக்கும் பாலூட்டினால் அதில் கொஞ்சம் செலவுக்கு காசு கிடைத்தால் குடும்பத்தை ஓட்டி கொள்ளலாம் என்கிற அளவுக்கு உள்ள ஏழை தாய்மார்கள் மட்டுமே நிறைந்திருக்கிற அந்த கிராமத்தில் என்னோடு நிறைய பொம்பளைகள் வந்தோம் வந்து பால் கொடுக்க குழந்தைகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு நாங்கள் வந்தோம் எங்களோடு ஏற்கனவே நான் பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை இருந்தது எங்களுடைய ஒட்டகம் இருந்தது ஒட்டகம் இருந்தது நாங்கள் எல்லாம் அக்காவுக்கு வந்தோம் ஒரு நைட்டு பூரா நாங்கள் தூங்கலை என்னுடைய உடல் ரொம்ப பலவீனமாக இருந்தது ஹலிமா அம்மா சொல்கிறாங்க ரொம்ப பலவீனத்தினால என்னுடைய மார்பகத்தில் பால் இல்லை பாலே இல்லாத அளவுக்கு உடல்நிலை பலவீனமாக நான் இருந்தேன் எங்களுடைய வத்தி போன அந்த ஒட்டகத்திற்கு எந்த தீனியும் கிடையாது அதுவே நடப்பதற்கு கஷ்டப்படுகிற அளவுக்கு இருக்கிற ஒட்டகமாக இருந்தது நாங்கள் மக்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டோம் ஹலிமா தொடர்ந்து சொல்லுகிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக எங்களிடமிருந்து எல்லா பெண்களிடத்திலேயும் எங்கள் கிராமத்திலிருந்து வந்த அத்தனை பொம்பளையிட்டையும் ஆமினா அம்மையார் தங்கள் மகன் பெற்றெடுத்திருக்கிற மகன் முகம்மத் சல்லல்லா அலி சொல்லம் அந்த குழந்தையை எல்லா பொம்பளைட்டையும் கொடுத்துருக்குறாங்க கொடுத்ததுக்கு எல்லாரும் வேணான்ட்டாங்க காரணம் குழந்தை எத்தீமு ஒரு பணக்கார குடும்பமாக இருந்து எல்லாம் காசு கொடுக்குற மாதிரி தாய் தந்தையோட இருக்கிற பிரம்மாண்டமான வீடுகளை தான் பார்ப்பாங்க இது எத்தீமான குழந்தை இதுக்கு பால் கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போய் நாம என்ன செய்ய அப்ப அந்த பொம்பளைகள்கிட்ட எல்லாம் ஏமா இந்த ஆமினான் ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்குதே அழகான குழந்தை அதை நீங்க வாங்கலையான்னு இவங்க கேக்குறாங்க யார் அலீமா அம்மா அந்த பொம்பளை எல்லாம் சொல்லுது முன் தரக்கனாகவும் அது ஒரு அநாத குழந்தை அதனால் நாங்கள்லாம் விட்டுட்டோம் என்னென்னா அல்லாஹுடைய ஏற்பாடு ஹலீமா அம்மாவுக்கு தான் ரசூலுல்லா உள்ளா கிடைக்கணும்னு இருக்கும்போது தெரியுது எல்லோரும் அவங்கவுங்க குழந்தைய வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க மக்காவில் ஹலீமாவிடம் ஒப்படைக்க ஹலீமாவிடம் ஒப்படைக்க எந்த குழந்தைகளும் இல்லை மக்காவில் எல்லாம் காலி ரசூலுல்லாவை தவிர ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்களுக்கு ஆமினா அம்மாவுக்கும் இந்த பெண்மணியை தவிர வேற யார்கிட்டையும் ஒப்படைக்க முடியாத சூழ்நிலை சுருங்க சொன்னால் ஹலீமா அம்மாவுக்கு ரசூலை தவிர யாரும் இல்ல ரசூலுக்கு ஹலீமா அம்மாவை தவிர யாரும் இல்லை இந்த நேரத்தில் தான் இந்த அம்மாவே சொல்றாங்க ஹலீமா அம்மா ஃபலம் அஜித் ஹை ரஹூ சல்லாஹு அலி வசல்லம் ரசூல்ல்லா இல்லாம வேற யாரும் எனக்கு கிடைக்கல அப்போ நான் என் கணவர் ஹாரிஸ் என் கூட இருந்தாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏங்க நாம் வந்து எல்லாரும் என் கூட வந்த கிராமத்து பொம்பளைகள்லாம் ஆளுக்கு ஒரு குழந்தைய பாலூட்டுறதுக்காக வாங்கிட்டு கிராமத்துக்கு திரும்புகிறப்போ நான் மட்டும் வெறுங்கையோடு திரும்புறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால் கூடுதலோ குறைவோ எத்தீமோ நல்லதோ கெட்டதோ நாம் இந்த எத்தீமான குழந்தைய வேணால் நாம் எடுத்துகிட்டு போகலாம் நாம் வந்து ஏன் இதை விட்டுட்டு போகணும்னு நான் என் கணவர் ஹாரிஸ்கிட்ட சொன்னேன் அப்போ நாங்கள் நேராக போனோம் போய் ரசூல் செல்லாகு அடைக செல்லத்தை கையிலே வாங்கினேன் சொல்றாங்க கையில் வாங்கின மாத்திரத்தில் என் உடலில் மாற்றம் ஏற்பட்டது எனக்கு தெம்பு வந்தது என்னுடைய மார்பகங்கள் பாலால் நிரம்பி வழிந்தது நடப்பதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய ஒட்டகம் புது தெம்போடு துள்ளி விளையாடத் துவங்கியது இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கிறார் கணவர் ஹலீமாவின் கணவர் ஒரு புது தெம்போட ஒரு புது பொண்ணு மாதிரி நிற்கிறாங்க ஹலீமா ஒட்டகம் இந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே அந்த குழந்தைய கையில் வாங்கின உன்ன ஒரு புது புது தெம்பு இருக்காதா கையில் இருக்கிற அந்த குழந்தையின் ரோமம் கூட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும் என்கிற போது அந்த முழு குழந்தையும் யார் கையில் போய்விட்டதோ அதற்கு பிறகு அங்கே ஏற்பற்ற ஏற்படுத்தப்பட்ட ரசாயன மாற்றங்கள் சொல்ல முடியாதவை கணவர் சொன்னாரா ஹலீமாவுடைய கணவர் யா ஹலீமா ஒல்லாகி இன்னில ஒராகி அகத்தி நெஸ்மத் அம்முபார்த்தன் ஹலீமா நிச்சயமா நீ ஏதோ பரக்கத்தான ஒரு வம்சத்தை கையில் எடுத்துட்ட மாதிரி எனக்கு தெரியுது பாக்கியம் பொருந்திய தலைமுறைக்கு சொந்தக்காரரான ஒரு குழந்தையை நீ கையில் எடுத்துட்ட மாதிரி நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷம் ஹலீமாவுக்கு எல்லாரும் விட்டு விட்டு போன குழந்தை என்று நினைத்தால் இது மட்டுமே வேண்டுதலுக்குரிய குழந்தையாக மாறிவிட்டது இப்போ இந்த குழந்தையை எடுத்து கொண்ட உடனே அந்த மார்பகத்திற்கு பால் வந்து விட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லமின் மீது பேரன்பு கொண்ட ஆஷுக்கின்கள் காதலர்கள் ரசூலின் பிரியத்தில மிகைப்படுத்தி சில விஷயங்களை பேசக்கூடியவர்கள் கூட சில கவிஞர்கள் இப்படி கூட எழுதியிருக்கிறார்கள் என்னன்னு நபிகளார் சல்லல்லாஹு அலிக வசல்லமிற்கு ஹலீமா அம்மா பால் கொடுத்தார்கள் என்று சொன்னாலும் சரிதான் அல்லது ஹலீமாவுக்கே நாயகம்தான் பால் கொடுத்தார்கள் என்று சொன்னாலும் சரிதான் ஆமாம் அதை கையில் வாங்குற வரையும் அந்த மார்பகத்தில் பால் இல்லை கையில் உடனே பால் வந்துருச்சு அப்படின்னா ஹலீமாவுக்கே பால் கொடுத்தவர்கள் நாயகம் என்ற சொல்லில் மிகையில்லை என்று தங்களுடைய குறிப்பை உயர்வுபடுத்தி சொல்லக்கூடிய கவிஞர்களின் கூற்று இங்கே கவனிக்கத்தக்கது சரி குழந்தைய கையில் எடுத்தாச்சு கிராமத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடி அமினா அம்மா குழந்தைய கொடுக்குறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க குழந்தையுடைய தாத்தா அப்துல் முத்தலிபு இந்த ஊர் தலைவர் அவர் இருக்கிறார் போய் இந்த குழந்தைய நாங்கள் வாங்கிட்டோம் பால் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போகிறோம் எங்கள்கிட்ட சில ஆண்டு இந்த குழந்தை இருக்குங்கிறத வீட்டுக்கு பெரியவர் போய் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதானே ஒரு பொறுப்பான மருமகளின் கடமை சும்மா என் குழந்தை நான் பெற்றேன்னு தூக்கி கொடுத்துட முடியாது கணவர் இருந்தால் கணவரிடம் அனுமதி பெற வேண்டும் கணவர் இல்லை எனவே கணவரோடு பத்து பிள்ளைகளை பெற்ற பத்து ஆண்மக்களை பெற்ற மிகப்பெரிய தலைவராக இறையச்சத்தோடு அந்த காலத்திலேயே வாழ்ந்த அப்துல் முத்தலிபுடைய ஊட்டு வாசலுக்கு குழந்தையோடு போய் நிற்கிறாங்க ஹலீமா அம்மா அவருடைய கணவரோடு உடனே அப்துல் முத்தலிபு வெளியே வந்து கேட்டார் மன்னன் தி நீ யாருமான்னு கேட்டார் ரொம்ப பொறுப்பான இறையச்சம் உள்ள அற்புதமான மனிதர் எல்லோராலும் மதிக்கப்படுகிற பெருந்தலைவர் அப்துல் முத்தலிப் அவர்கள் கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர் அப்போ கேட்ட உடனே ஹலீமா அம்மா சொன்னாங்க கால் காலத்து இம்ரா சாகித் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பொம்பளை ஒரு பெண் அப்படின்னு சொன்னாங்க அவங்க உடனே கேட்டாங்க அப்துல் முத்தலிப் அவங்க மஸ்முகி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க காலத்து ஹலீமா என் பேரு ஹலீமா இப்போ கோத்திரம் சாது கோத்திரம் சாதியா சாது கோத்திரம் பேர் சொந்த பேர் என்னன்னா ஹலீமா கால அப்துல் முத்தலீப் உடனே சொன்னார் ஹில்முன் முன் ஓ சாதுன் ஓ ஹாத்தானி ஹஸ்லத்தானி ஃபீஹிமா கனா உத்தஹ்ரி பரவாயில்லையே ஹலீமாங்கிற பேருக்கு சகிப்புத்தன்மை உள்ள பொம்பளைன்னு அர்த்தம் சாது அப்படிங்கிற கோத்திரத்துக்கு நட்பாக்கியம்னு அர்த்தம் ஹில்முன் முன் ஓ சகிப்புத்தன்மையும் நற்பாக்கியமும் பெயரில் இருந்து எடுத்தா ஹலீமாவுக்கு ஹெல்முன சகிப்புத்தன்மை சாயுது கோத்திரம்னு எடுத்தா நற்பாக்கியம் பரவாயில்லையே சகிப்புத்தன்மையும் நற்குணமும் ரெண்டும் சேர்ந்துருச்சே நீ சொன்ன வார்த்தையில் உன் கோத்திர பெயர்லையும் உன் சொந்த பெயர்லேயும் இந்த ரெண்டும் இருந்தால் காலம் முழுக்க வேற எதுவும் தேவையில்லையே அப்படின்னு சொன்னாங்க அப்துல் முத்தலிவு சொன்ன உடனே நீ தாராளமாக எடுத்துகிட்டு போமான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிற வழியெல்லாம் அலிமா சொல்லுகிறார்கள் போகிற போது இருந்த நிலைமைக்கு அப்படியே நேர் மாத்தம் போறப்ப நடக்க முடியல ஓட்ட முடியல உட்கார முடியல ஒட்டகத்துக்கு முடியல கணவருக்கு முடியல எனக்கு முடியல என் மார்பில் பால் இல்லை வரிசையா இரு அப்படியே நிலைமை மாறியது முன் சென்ற எல்லா பெண்களையும் வந்து பிடித்து கொள்ளுகிற அளவுக்கு வேகமான ஒட்டகத்தின் ஓட்டம் உடல் தெம்போடு புது பெண்ணாக அப்போதுதான் திருமணமான பெண்ணை போல ஹலீமாவிற்கு திரும்பி வந்த அந்த வாலிபம் இடுக்கு தோற்ற பொழிவு என்ன சொல்ல என்ன சொல்ல ஒரு அற்புத குழந்தையை திருக்குழந்தையை கையில ஏந்திய உடனே ஏற்பட்ட அல்லாஹ்வால் ஏற்படுத்தி கொடுத்த மாற்றம் ஹலீமா பாக்கியத்திற்குரிய பெண்ணாய் நான்காண்டு காலம் சில ஆண்டுகள் பால் கொடுத்து வளர்த்தார்கள் அதற்கு பிறகு பராமரித்து உணவு கொடுத்து வளர்த்தார்கள் சுற்றுப்புறம் அற்புதமான கிராம சூழ்நிலை எப்பெருமானார் சல்லல்லாஹு அலிக செல்லம் அங்கேதான் வளர்ந்து ஆளானார்கள் ஹலீமா அம்மாவிற்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையிலே நடைபெற்ற தொடர்புகள் நிகழ்வுகளை பற்றியும் நாம் இந்த அன்னை ஹலீமா என்கிற தலைப்பிற்கு கீழே பார்க்க வேண்டும் ஒரு நாள் ஒரு நாள் கூட பால் குடிக்கிற சகோதரி ஷைமா ஓடோடி வந்து ஷைமா சொன்னது யார்கிட்ட ஹலீமா அம்மாட்ட அம்மா அம்மா சின்ன குழந்தைகளா இருக்கிறப்பவே ஒரு நாலு வயது வரைக்கும் ரசூல் அலிசலம் அலிசல்லம் அங்குதானே இருக்கிறார்கள் அவர்களை விட மூத்தவர் ஷைமா ஷைமா வந்து தன்னுடைய மழலை மொழியில சொல்லுது என்னன்னு ரசூலுல்லா சல்லா அலிசல்லமுடைய பேரை சொல்லி முகம்மதுக்கு மட்டும் வெயில் அடிக்க மாட்டேங்குது எங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்குது முகம்மதுக்கு மட்டும் பார்த்தா அவரை மட்டும் அந்த வெயில் மறைக்கிற மாதிரி நிழல் இருக்குது அவர் மேல இருக்கிற அந்த அவரு கூட போயிருந்து அவர் நின்னுக்கிட்டா அந்த இடத்துல நின்னுக்குது சுருக்கமா குழந்தைங்க பாணியில சொன்னா எங்களுக்கெல்லாம் அடிக்கிற வெயில அவர் மேல அடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சக சகோதரனை பற்றி வந்து ஹலிமா அம்மாவிடம் சொன்னால் ஹலிமா அம்மா வெளியில வந்து பார்த்தார்கள் பொதுவாகவே கையிலே வாங்கிய நாளிலிருந்து இன்றைக்கு வரையும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அற்புதம் நடைபெற்று வருவதை பார்த்து கொண்டே இருக்கிற ஹலீமா அம்மாவுக்கு இது ஒன்னும் பெருசா தெரியல வந்து பார்த்தாங்க உண்மைதான் நபிகள் நாயகம் அலிக வசல்லம் மேலே வெயில் அடிக்கல அவர்களுக்கு மேகம் பிடித்தது போல இருக்கிறது தான் வளர்க்கிற ஒரு குழந்தை இவ்வளவு பெரிய இறையருள் பெற்ற குழந்தை என்பதில் எண்ணி எண்ணி பூரிப்பு அந்த அம்மாவுக்கு ஹலீமா சாதியா ரஜி அல்லாஹு இன்னொரு நிகழ்ச்சி கூட பால் குடித்த சகோதரி அல்ல சகோதரன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்துல்லா ஹிபனுல் ஹாரிஸ்னு பேர் அந்த ஹலிமா அம்மாவுடைய மகன் அப்துல்லா சொந்த மகன் அந்த அப்துல்லா ஓடோடி வர்றார் ஒரு நாள் வந்து ப வர்றார் ரெண்டு பேர் யாரோ முகமது தூக்கிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வர்றார் வந்து சொல்கிறார் என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஓடோடி வர்றாங்க கணவர் ஹாரிஸ் வர்றாரு கூட ஹலிமா அம்மா வர்றாங்க சகோதர எல்லாம் ஓடி போய் பார்த்தா அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்த சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருந்த இடத்துல இருந்து ரெண்டு பேர் மலக்குகள் மனித உருவத்தில் வந்தவர்கள் தூக்கி போனார்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் படுக்க வச்சு இதயத்தை பிளந்து சுத்தம் செய்கிறார்கள் திடீர்னு கூட விளையாடுற குழந்தைய பூச்சாண்டி ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு போய் அப்படியே குத்தி கொலை பண்ற மாதிரி தான் இந்த குழந்தைகளுக்கு தெரியும் எனவே பதறி அடித்து கொண்டு அழுது ஆர்ப்பரித்து கொண்டு தாயிடம் சொல்லி எல்லோரும் ஓடி போய் பார்த்தால் கடைசியாக விஷயம் விளங்குகிறது ரெண்டு மலக்குகள் வருகை தருகிறார்கள் நபிசல்லாஹு அலைகி வசல்லமை அந்த சிறுபிராயத்தில் இல்லை குழந்தை பருவத்தில் அவர்களை கணித்து படுக்க வைத்து அவர்களின் வயிற்றில் இருந்து இதயம் வரை அவர்களை கிழித்து அந்த இதயத்தை எடுத்து இதயத்துக்குள்ளே இருக்கின்ற தேவையான எதுவெல்லாம் எடுக்க வேண்டுமோ கழிவுகளை அப்புறப்படுத்த ஜம்சம் தண்ணீரிலே அவர்கள் கொண்டு வந்திருந்ததிலே கழுவி சுத்தப்படுத்தி மீண்டும் சரி செய்து வைத்து விட்டார்கள் கரெக்டாக போய் இவங்கெல்லாம் சேர்றாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு ஹலிமா அம்மா அவங்களுடைய வீட்டுக்காரு எல்லாரும் பார்க்குறாங்க நபிகள் நாயகம் சல்லதாக அழிக்கு வசல்லும் நின்று கொண்டிருக்கிறார்கள் நிறம் மாறி இருக்கு பயத்திலோ பீதியிலோ திடீர்னு இப்படியெல்லாம் நடந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு எதுவும் பேச முடியாம முகம் மாறி நிற்கிது நேராக போன ஹலீமா அம்மாவுடைய கணவர் அப்படியே குழந்தையை கழுத்தோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டார் சின்ன குழந்தை அப்படியே அணைச்சி பிடிச்சிட்டாரு மோனக்காய் செய்கிற மாதிரி உடனே அவர் கொஞ்சம் நகுந்த உடனே ஹலீமா அம்மா போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க குழந்தைய தோளோடு ஒரு தாய் ஒரு பெரிய பரிதவிப்பிற்கு பின்னாலே குழந்தை கிடைக்கிற போது அப்படியே அந்த தாயும் அணைத்து கொண்டது அப்போ ஹலீமா அம்மா கேட்டாங்க மகனே என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க நபிசல்லா அலி செல்லம் இதயம் பிளந்த இந்த நிகழ்ச்சியை ரெண்டு பேர் வந்ததிலிருந்து முழுசாக முழுசா சொல்லி முடிக்கிறாங்க கொஞ்சம் பயம் வந்துருச்சு அந்த குடும்பத்துக்கு ஹலீமா அம்மாவுடைய கணவர் பக்கத்தில் இருந்தவர் அவர் சொன்னார் ஹலீமா இது நமக்கு வேணாம் இந்த குழந்தையை நாம் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட உற்றுருவோம் ஏன்னா இந்த குழந்தை பல அற்புதங்களை நடந்திருக்குங்கிறதெல்லாம் உண்மை ஆனால் யாரோ பிடிக்காத ரெண்டு பேர் வந்து குத்தி கீறி இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதை அடுத்தடுத்து யாராவது கொலை செஞ்சுட்டா என்ன பண்றது ஆபத்தாயிட்டா என்ன பண்றது பாவம் அந்த தம்பதிகளுக்கு தெரியவில்லை விண்ணிலே இருந்து வழக்குகள் வருகிறார்கள் அல்லாகவினுடைய உத்தரவுப்படி குழந்தை பருவத்திலிருந்தே இக்குழந்தைக்கான தயாரிப்பு பணி நடக்கிறதுன்னு புரியல ஏதோ கொலை முயற்சி நடந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் வா நாம பயப்படுறது நடக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு சொல்றார் பயப்படுறதுன்னா கொலை செஞ்சிருவாங்க குழந்தைய அப்படின்னு பயந்துக்கிட்டு கொம்பே ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டாங்க ஹலிமா அம்மாவுக்கு கணவர் சொல்றத தட்ட தெரியல மறுபக்கம் இவ்வளோ அற்புத குழந்தையை விடுறதுக்கு மனசு இல்லை குழந்தை பறி போகிறதும் சரி ஹலிமாவுடைய உயிரே போறதும் சரி திரும்ப திரும்ப கணவர் வலியுறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் நபிகள் நாயகத்தை தாயிடம் ஒப்படைக்க முடிவெடுக்கிறது அந்த குடும்பம் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லதுதாகு அலிக வசல்லத்தினுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் இந்த இதயம் பிளந்து சுத்திகரிப்பு பணி நடந்திருக்கிறது சிறுபிராயத்தில் ஒரு முறை இளம் பருவத்தில் நபிப்பட்டத்திற்கு முன்னால் ஒரு தடவை நபிப்பட்டத்தின் போது ஒரு தடவை அதுபோல மேராஜிற்கு புறப்படுவதற்கு முன்னால் ஒரு தடவை என்று பல தடவை நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த குழந்தை பருவத்தின் போது மலக்குகள் பிளந்து தைத்து திரும்ப வைத்து மூடினார்கள் அல்லவா ரசூலுல்லாவோடு நெருக்கமாக இருந்த அனுசிரதியல்லாகுனுக்கு சொல்லுகிறார்கள் நான் அந்த தழும்பை பார்த்துருக்கிறேன் எதுவுமே இல்லாமையெல்லாம் இல்லை நேச்சராக அங்கே ஒரு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தால் ஒரு ஒரு தழும்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கிறது அந்த இடத்தில் நான் அதை பார்த்தேன் என்று ஹதர்த்து அனுசிருதியாகுத்தால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹைர் குழந்தையை தூக்கிட்டு வந்தாச்சு எங்க ஆமினா மாட்டேன் நேராக வந்து நாங்கள் இந்த குழந்தையை கொடுத்துட்றோம் ஏன் கொடுக்குறீங்க பூரா விஷயத்தையும் சொன்னாங்க இந்த குழந்தைனால எங்களுக்கு இப்படி பெருமை அப்படி பெருமை அற்புதம் அது இது எல்லாம் உண்டு மறுபக்கம் நாங்க ரொம்ப பயப்படுற மாதிரி சில நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு சொல்லி இதய பிழப்பு நடந்ததை சொல்றாங்க கூடவே இதையும் சொன்னாங்க நாளைக்கு நாங்க வச்சிருக்கிற போது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா ஏதாவது கொலகுல நடந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலும் தாயும் பிள்ளையும் ஒப்படைச்சிடலாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி என் கணவர் கூட்டிட்டு வந்தாரு ஆமினா வாங்கலை அல்லாவினி ஏற்பாடு ஆமினா அம்மா சொன்னாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த குழந்தைக்குன்னு ஒரு ஷன் ஒரு அந்தஸ்து இருக்கிறது இந்த குழந்தைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது அது எனக்கு தெரியும் நான் இதை கர்ப்பத்திலே சுமந்த போதிருந்து நான் அதை உணர்ந்து கொண்டு வருகிறேன் அதனால இது அல்லாஹுவின் பாதுகாப்பில இருக்கிற குழந்தை இது இறைவனின் அருள் பெற்ற குழந்தை உலகத்திலே இருக்கிற மற்ற இட குழந்தைகளிடத்தில் இருக்கிற சாதாரணமான குணாதிசயங்கள் இது இருக்காது நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் நீங்க தைரியமா எடுத்துட்டு போங்க திரும்ப திரும்ப ஆர்வம் மூட்டுகிற போது அமினா அம்மா சொல்லுகிறார்கள் நான் கர்ப்பமா இருந்தேன் தான் பேரு ஆனா இந்த குழந்தையை நான் சுமந்திருந்த போது ஒரு நாளும் எனக்கு எடை தெரியவில்லை சுமப்பதுங்கிறதுக்கே வேலை இல்லை நான் நார்மலா ஒரு ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் இருந்தேன் வயிற்றை சுமந்துக்கிற கஷ்டப்படுகிற எதுவுமே இல்லை எக்கச்சக்கமான இருந்தது இக்குழந்தை பிறந்த நேரத்தில் என்னிடமிருந்து ஒரு ஒளி புறப்பட்டது ஷிஹாப் ஒரு ஒரு பேர் ஒளி புறப்பட்டது இந்த குழந்தை சாதாரணமாக பிறக்கவில்லை பூமியின் மீது கை வைத்து கண்களெல்லாம் அழகாக சஜிதாவிலே சுருமாயிடப்பட்டவர்களாக இருப்பிலே உள்ளவர்களாக இப்படியெல்லாம் பல்வேறு அறிவிப்புகள் ஒரு ஒரு பிரசவத்திற்கென்று கழிவுகளோடு பிறக்கிற குழந்தையாய் வாங்கி மற்றவர்கள் சுத்தம் செய்ய வேண்டிய குழந்தையாய் இது வரல ஆல்ரெடி உள்ளுக்குள்ள சுத்தம் செய்யப்பட்டு பரிசுத்தமாக தரப்படுவது போன்றுதான் பூமிக்கு வந்தது இந்த குழந்தை கர்ப்பத்தில் நடந்ததை எல்லாம் நினைவு கூறுகிறார்கள் ஆயிஷா அம்மா எதுக்குன்னா ஹலிமாவுக்கு தெம்பூட்டுறதுக்காக நீ நினைக்கிற மாதிரி இந்த குழந்தை கிடையாது சும்மாவா சுமந்தவளுக்கு தெரியும் அல்லவா இந்த குழந்தையினுடைய பெருமை உண்மை அதுதான் ஆமினா அம்மா வந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை வயிற்றுல சுமக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவா அழகு இல்லாதவங்க சரித்திரத்துல வருது அழகெல்லாம் இல்லை மற்ற பொம்பளைகள்லன்னா அழகா இருப்பாங்க இவங்க கொஞ்சம் அழகு குறைந்திருந்தார்கள் அழகு குறைந்திருந்ததும் தந்தை இல்லாமல் இருந்த எத்தீமாக ஆமினா அம்மா இருந்ததும் தான் அவர்களுடைய திருமணம் கொஞ்சம் தாமதமாகவே வந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு அப்துல்லா என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான் கர்ப்பமாக இருந்து முதன் முதலாக அப்துல்லா அவர்களோடு சேர்ந்து செல்லத்தை கருத்தரித்த நாள் முதல் இந்த உடலில ஏற்பட்ட மாற்றம் என்னன்னா ஒட்டுமொத்த மக்காவிலேயும் அழகான பெண்ணாய் ஆமினா மாறி போனார்கள் எல்லா பொம்பளைகளும் வீதியில நின்று வீடுகளில் நின்று ஆமினாவை உற்று பார்த்து பார்த்து கொண்டுகிற அளவுக்கு அழகாய் மாறிவிட்டார்கள் அது பேரழகு அந்த முகத்திற்கு வந்த அழகு அவர்களின் அகத்துக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அருமை நாயகத்தினுடைய பறக்கத்து அமினா அம்மாவுக்கு வந்தது நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காக வண்டி கொஞ்சம் தள்ளி உள்ள கிணத்துக்கு எல்லா பொம்பளைகளும் போவாங்க போய் கிணறுல அந்த குடத்தை இறக்கி கயிறில் வந்து எரித்து கீழே இருக்கும் தண்ணி அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருப்பாங்க கர்ப்பத்தில் இரு சூளுவை சுமந்துருந்தபோது ஆமினா அம்மா அப்படி போனால் கீழே இருக்கிற தண்ணி தானாக மேலே வந்துடும் மேலே வந்துடும் ரசூல் வருகிற போது உலகம் எழுந்து நின்று மரியாதை செய்வது போல் என் பெருமானார் வயிற்றுக்குள்ளே இருந்த போது நிலத்தடி நீரின் மரியாதை அது அப்படியே எழுந்து கிணறு வாசலுக்கு வந்துடும் கிணத்துடைய விளிம்புக்கு அதாவது ஆமினா அம்மா குனிந்து எடுக்க வேண்டியதில்லை கயிறு இறைத்து எடுக்க வேண்டியதில்லை இப்படி மெத்தனா நம்ம ஹவுஸில் தண்ணி எடுக்கிற மாதிரி நிறைந்த குடத்தில் அள்ளுவது போல அப்படி எடுத்துருவாங்க வேடிக்கையாக என் வியப்பாக இந்த நிகழ்ச்சியை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி கூட எழுதுகிறாங்க தண்ணியை எடுத்துகிட்டு ஆமினா அம்மா கிளம்ப போகிறப்ப மற்ற பொம்பளைகள்லாம் கையை பிடிச்சிக்குவாங்களாம் நீ கொஞ்சம் நில்லு நாங்களும் தண்ணி மெத்திக்கிறோம் நீ போயிட்டா தண்ணி கீழே போயிடுது நீ நின்னா மட்டுந்தான் இப்படி விளிம்பு வரைக்கும் தண்ணி இருக்குதுன்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாம் ஆளு பாத்திரங்களில் தண்ணி எடுத்துட்டு தான் ஆமினா அம்மாவை விடுவார்களாம் இதுவெல்லாம் என் பெருமானார் செல்லல்லாகு அலிகுவ செல்லத்தை சுமந்த ஆமினா அந்த வயிற்றில் இருந்த போது நடைபெற்ற அற்புதங்கள் என்றால் இவ்வளவு தைரியம் மூட்டி ஹலீமா அம்மாவிடம் சொல்லி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஹலீமா அம்மா புது தைரியத்தோடு கணவர்கிட்ட சொல்கிறாங்க நான் விடமாட்டேன் இந்த குழந்தையை நான் எடுத்துட்டு போறேன் அவங்க அம்மாவே இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்கல்ல வாங்க என்று கூட்டி வந்து நபிகள் நாயகம் வலிகுவ செல்லம் அவர்களை மீண்டும் அற்புத குழந்தையாய் வளர்த்தெடுத்த பெருமை இந்த அம்மாவுக்கு உண்டு அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க ஹலீமா அம்மா காலமெல்லாம் வரலாற்றில் மறக்க முடியாத தாய் எப்போ வந்தாங்க தெரியுமா அதுக்கப்புறம் ரசுள்கிட்ட தாய்குடி பால்குடி தாய் ரொம்ப வருஷமாக வரல அந்த ஊருக்கே பஞ்சம் வந்துடுச்சு யாருக்கு அந்த ஹலிமா அம்மையோடைய கிராமத்துக்கு பஞ்சம் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு மழை இல்லாமல் ரொம்ப மோசமாக கால்நடைகள்லாம் வாட ஆரம்பித்தப்போ நாம் போய் நாம் பால் கொடுத்த முகம்மது மக்கா அவளை நல்லா இருக்கிறாரு நான் பார்த்துட்டு வர்றேன்ட்டு வந்தாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் ஹதீஜா அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது வந்து முகம்மதுகிட்ட கிட்ட சொல்றாங்க செல்லாலே செல்லத்துட்ட ஊரெல்லாம் ரொம்ப பஞ்சமா இருக்குப்பா ஊர் மக்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டு வருகிறார்கள் ஒரு பால்குடி தாய் என்பது சொந்த தாய்க்கு சமம் உடனே நிறைய செல்வங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற தங்களுடைய மனைவி ஹதீஜாரதி ரதியல்லா ஒன்காவிடம் நாயகம் சிபாரிசு செய்கிறார்கள் ஏமா இந்த கிராமத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் எல்லாரும் எனக்கு பால் கொடுத்த தாய் ஹலிமா என்னை தேடி வந்திருக்கிறார் ஏதாவது கொடுக்கணுமேனு சொன்னப்போ ஹதீஜா ரிகல்லாக நாற்பது ஆடு கொடுத்தாங்க அப்படியே ஓட்டிட்டு போங்கம்மா ஒரு ஆடு ரெண்டாடல்ல நாற்பது ஆடு கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் எடுத்துக்கொண்டு நாற்பது ஆடுகளையும் ஓட்டி கொண்டு ஹலிமா அம்மா போய்விட்டார்கள் மீண்டும் வருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக செல்லமுக்கு நபி பட்டம் கிடைத்து விட்டது நாற்பது வயதுக்கு மேல அப்போது அவர் அவருடைய கணவர் குழந்தை எல்லாம் குடும்பமே முஸ்லீம் ஆகிறது யோசித்து பாருங்கள் அது ஒரு செழிர்ப்பான காட்சி அதாவது அஷத் அல்லா இல்ல இல் வணக்கத்திற்குரியவன் அல்லா வைத்தவரை வேறு யாரும் இல்லைங்கிறத விட அதை சொல்லிட்டு அஷத் வண்ண முகமது ரசூடுல்லா என்று சொல்லுகிற போது எவ்வளோ பெரிய பெருமை அந்த தாய்க்கு வந்திருக்கணும் என் மார்பகத்திலே பால் குடித்த என் மடியிலே வளர்ந்த குழந்தையை நான் அல்லாஹுடைய தூதர் என்று களிமா சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைக்கிறது என் மடியில வளர்ந்த குழந்தை இன்னைக்கு அது அல்லாவுடைய ரசூல் நான் அதை ஈமான் கொள்ளுகிறேன் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லத்தை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது ஹலீமா அம்மாவுக்கும் ரசூல் நெருக்கமான தொடர்புகள் குறித்து நீண்ட நாளாகிவிட்டது சந்தித்து அபித்து ரதி அல்லாஹு அன் அறிவிக்கிறார்கள் உனையிலிருந்து திரும்பி வரும்போது நாயகம் சல்லா அலிசிலும் ஜேர்ரானால வந்து உட்கார்றாங்க இன்றைக்கு படா உம்ரா என்று சொல்லி எல்லாம் நாம போறோமா இல்லையா அந்த இடம் நபிசல்லாஹு அலிக் வசல்லம் கனிமத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க போரிலே கிடைத்த பொருட்களை எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு கிராமத்தை சார்ந்த கிழவி வயதான கிளவி வருகிறது எதன்னு கேட்கறக்கு வருதோ என்னமோ தெரில வருது பார்த்த உடனே எந்திரிச்சிட்டாங்க நான் விசர்லாலி எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு தாங்கள் போட்டிருந்த துண்டை எடுத்து கீழே விரிச்சு அந்த அம்மாவை உக்காருங்கன்னு சொன்னாங்க அப்போ அபுத் ஃபைல் சொல்றாரு யாரு இந்த அம்மா அவங்க வந்த உன்னரை சூளுதா இப்படி தூக்கி துண்டை விரிச்சு அவங்கள உக்காத்தி வச்சு ரசூல்லிச்சு கண்ணிய பண்றாங்களே யாருன்னு நான் கேட்டேன் சொன்னாங்க இதுதான் பாலூட்டிய ஹலீமா என்று சொன்னார்கள் ஒரு வயதான கிழவியாய் அந்த தாய் ரசூலுல்லாவை தேடி வருகிற போது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அந்த தாய்க்கு செய்த மரியாதை ஒரு நான்காண்டு காலம் அந்த மடியிலே வளர்ந்ததற்கான மாண்பு கொடுத்தார்கள் தாங்கள் போற்றிருந்த துண்டை விரித்து அவ்வளவு சீக்கிரமாக ரசூலை எழுந்து அவர்களை அமர வைத்து அழகு பார்த்த பெருமை ஹதீசுகளில் பதிவாகி இருக்கிறது எப்போது இறந்தார்கள் என்கிற சரியான தேதிகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவங்க இவங்க குடும்பம் எல்லாமே முஸ்லீமான இந்த ஹலீமா சதியா அவர்கள் இஜிரி எட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லி சொல்லம் வஃாத்தாகருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சரியா ஹலீமா அம்மாவும் வஃபாத்தானார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிக வாழ்வின் பக்கங்களில் மிக நெருக்கமான முக்கியமான பக்கத்தை உடைய இந்த அம்மா இன்றைக்கும் உலகமெல்லாம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியை ஒட்டிய ஜன்னத்துல் பகிலே அடக்கமாக்கி இருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்னாலே நாம் ஒரு வரலாறு பேசினோம் சிறந்த வியாபாரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லான் அவங்க கபருக்கு பக்கத்துல இருக்குது ஹலீமா அம்மா கபரு நாங்கள் எல்லாம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹ் உன்வின் கபருக்கும் ஹலீமா அம்மாவின் கபருக்கும் இடையிலே நின்று ஜயாரத்தி செய்திருக்கிறோம் இந்த ரெண்டு கபரும் பக்கம் பக்கத்தில் இருக்கும் மதீனா சென்றால் ஹலீமா சதியா ரதியல்லாஹாவை ஜியாரத்து செய்யுங்கள் சலாமை சொல்லுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் உலகத்தில் மிக உயர்வான இடத்திலே வைத்த இந்த ஹலீமா அம்மையாருக்கு மறுமையிலே மிகப்பெரிய நற்பேர்களை அல்லாஹ் வழங்குவானாக ரசூலோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு வழங்குவானாக பால் குடிக்கின்ற தங்கள் மடியிலே பாலூட்டுகின்ற எந்த தாய்க்காக இருந்தாலும் அந்த மக்கள் விசுவாசத்தோடும் நன்றியோடும் மாண்புகளை செய்ய வேண்டும் என்கிற மிக முக்கியமான பாடத்தை ரசூலுல்லா ஹலீமா அம்மாவின் வழியாக தந்திருக்கிறார்கள் பெற்றோரின் திருப்பொருத்தம் பெற்ற பிள்ளைகளாய் பெற்றோரின் துவாவுக்கு உள்ள பிள்ளைகளாய் பெற்றோரை உயிருள்ளவரையும் பாதுகாத்து உயிர் போனதற்கு பிறகு அவர்களுக்கு துவா செய்கிற பிள்ளைகளாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்